வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு ஃப்ரேம் வீடியோ தான் அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அதன் செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரேம் இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதை 100ல் கொடுத்துட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோவை எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணவாட்டி அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டில் அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி சென்டரில் இருக்க ஃப்ரேம் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோஸை கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி அந்த ஃப்ரேம் குள்ளே ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ இதெல்லாமே இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்கள் ஃபோட்டோஸ்க்கு செட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம்லேயுமே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரேம் சைஸுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 2 ஃப்ரேம்ஸுமே சேம் அதே மாதிரி ஃபோட்டோஸை ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃப்ரேம்ஸ்லையுமே ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட டியூரேஷன்லாம் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் ஆட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எமோஜியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 4 எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஷேடோன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த இது எமோஜி வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோஸுக்கு கீழே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த இடத்துல வந்து இதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது நேம் ஆட் பண்ணுறீங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் லவ்யூன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணுறதா கூட டைப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு ரைட் சைடு WA ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டீஃபால்ட்டாக இருக்க கைன்மாஸ்டரில் இருக்க ஏதோ ஒரு ஃபான்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கனோ கரெக்டாக அந்த மாதிரி மேலேயும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்க்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் என்ன கலர் கொடுத்தீங்களோ அந்த கலரே வந்து ஹார்ட் எஃபெக்ட்டுக்கு கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் வீடியோவில் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பேஞ்சையும் கொடுத்துருப்பேன், அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு மியூசிக் வந்து கொடுக்கல, அதனால் நீங்கள் ஓனாக எந்த மியூசிக் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்கிறேன், நான் மியூசிக் வந்து கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஓன் மியூசிக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.